திமுக பப்ளிக் மீட்டிங்ல வந்து பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அது மட்டும் இல்லாம அவங்க லேடி தலைவர் உமன் லீடர்ஸ் வந்து தவறா பேசியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நாலு லீடர்ஸையும் வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகள்ல பேசிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க அண்ணா? நிச்சயமாக இது தவறு. நான் உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட நான்கு தலைவர்கிட்ட தொலைபேசியில் பேசினேன். நம்முடைய நடிகை குஷ்பு அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினர், நம்முடைய நடிகை சிந்தனையாளர் கௌதமி அவர்கள், அதன் பின்பு நம்முடைய வெளிநாடு வாழ் தமிழர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்கள், நடிகையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி நமிதா அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசி ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். இவர்கள் பேசுவதை நீங்கள் மதித்து திரும்ப பதிலடி கொடுக்க வேண்டாம். ஏன்னா மக்களுக்கு இவர்களுடைய தராதரம் தெரியும். இது கொச்சைப்படுத்ததெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு அந்த பேச்சாளர் போயிருக்கார். அந்த மேடையில் ஒரு வார்த்தை சொல்வதற்கே மிக அருவருவப்பாக இருக்குது. அதனால் நான் சொன்னது, இதை வந்து ஒரு மாநில தலைவராக நாம் போய் இந்த மனுஷன் இவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு நான் ஏதோ பெயரை சொல்லி அழைத்தது போல் ஆளாகிவிடும். அதனால் உங்களோடு உணர்வோடு நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இந்த கட்சி என்ன செய்ய வேண்டுமோ இன்னும் அதிகமாக செய்யும். நீங்கள் செய்கின்ற பணியை இந்த கட்சி இன்னும் அதிகமாக பாராட்டுகிறது என்று அதன் பின்பு தமிழக மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள். எல்லா கேள்வி கேட்டு எல்லாம் பேச வச்சு நம்முடைய சகோதரி தூத்துக்குடியினுடைய எம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள் இதை கண்டித்திருப்பதை வரவேற்கின்றேன். அது ஒரு ஆரோக்கியமான அரசியல். கனிமொழி அவர்கள் உடனடியாக அதை வந்து கண்டித்து, நானோ எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோ இதை ஆதரிக்கவில்லை என்று சொல்வது தமிழக அரசியல் களத்தில் வித்தியாசமாக மட்டுமல்ல, சகோதரி கனிமொழி அவர்களை அரசியலெல்லாம் தாண்டி சித்தாந்தங்களெல்லாம் தாண்டி இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வெறும் ஒரு கண்டிப்பு அல்லது கனிமொழி அவர்கள் யாரோ செய்த தவறுக்காக இவர்கள் நான் மன்னிப்பு கேட்குறேன் என்று சொல்வது உண்மையாலுமே அந்த மனிதன் செய்த தவறுக்கு அது சரியாகி விடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி சென்னையிலே மிகப்பெரிய போராட்டம், அடுத்த இரண்டு நாட்களிலே மகளிர் அணி மட்டும் இங்கே இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த தீர்மானித்திருக்கின்றார்கள். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து நேற்று வரை என்னுடைய கணக்குப்படி 400க்கு மேலே இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நபரின் மீது நடவடிக்கை எடுத்து மாநில காவல்துறைக்கு பரிந்துரை செய்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். மாநிலத்தினுடைய தகவல் தொழில்தொடர்பு துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் அன்றைக்கி ஃபைல் பண்ணுறாரு. இப்போ தான் பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு. ஒரு சகோதரியை அங்கே இருக்கக்கூடிய கயவன் ஐட்டம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிட்டார். ஐட்டம் என்கின்ற வார்த்தை, அதற்கு இந்தியாவில் முதன் முதலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பாம்பே ஹைகோர்ட்டில். ஐட்டம் என்பது தவறான வார்த்தை, அதை நீங்கள் இந்த கனோட்டேஷனில் சொல்லியிருக்கீங்க என்பதற்காக 1.5 வருஷம் கடும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் சொல்லியிருப்பது அதைவிட மோசமான வார்த்தை. அதனால் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை, பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு சென்னை ஹைகோர்ட் அவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பிஜேபிக்காரங்க கொடுக்குறதெல்லாம் பெட்டிஷனாக தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹைகோர்ட்டுக்கு நிர்மல்குமார் அவங்க போகிறாங்க. ஆனால் நண்பர் கேட்ட கேள்விக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மனதளவில் ஒரு பெண் அரசியலுக்கு வருவது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். தமிழக அரசியல் களத்தில் யாரெல்லாம் பெண் அரசியல் தலைவர்கள் கட்சியை தாண்டி இருக்காங்களோ அவங்களை பாராட்ட வேண்டிய நேரம். ஒரு பெண்ணாக அரசியல் இருப்பது ரொம்ப கடினம், ஜேர்னலிஸ்டத்தில் இருக்கிறதும் கடினம் தான். ஏன்னா அதெல்லாமே ஆண்கள் சார்ந்த உலகாக மாறி இருக்கிறது. அதனால் நான்கு நம்முடைய தலைவர்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். எங்களுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டாஜி அவர்கள், தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ்ஜி அவர்கள்லாம் தொலைபேசி மூலமாக எங்கள்கிட்ட பேசினாங்க. ஏன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இதுதான் குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷனா அப்படின்னு. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்கள் சொல்வதை பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் வரவேற்கிறது. ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு இது வித்திடட்டும் என்று நம்புகின்றேன்.